ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பண்ணிட்டு போன தேர்தல் பரப்புரையால் அதிகமான கொரோனா பாதிப்பிலிருந்து இன்னும் மீண்டு வரதுக்கு முன்னாடியே அந்த பாதிப்பை இன்னும் அதிகமாக்குற வகையில் மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தியிருக்காங்க. மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் திருவாதூரில் சோழப்பேரேரி அப்படின்னு அழைக்கப்படுற புகழ்பெற்ற பெரிய கண்மாய் ஒன்று இருக்குது. இங்கே ஒவ்வொரு வருஷமும் மீன்பிடி திருவிழா நடக்கிறது வழக்கம். அதன்படி இந்த வருஷத்துக்கான மீன்பிடி திருவிழா இன்றைக்கி நடந்திருக்கு. கொரோனா தொற்று காரணமாக தமிழ்நாட்டில் கூட்டம் கூடுறது தடை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் மதிக்காத மக்கள் நேற்று நள்ளிரவிலிருந்தே 5000 மேற்பட்ட மக்கள் திருவாதூர் பகுதியில் குவிய தொடங்கிட்டாங்க. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் பல பகுதியிலிருந்து வந்தவங்களும் திருவாதூர் பெரிய கண்மாய்க்கு எக்கச்சக்கமாக வர தொடங்கிட்டாங்க. அதிகாலையிலேயே கண்மாயில் இறங்கி போட்டி போட்டுட்டு மக்கள் மீன் பிடிச்சிருக்காங்க. பெரிய அளவிலான கட்லா, விரால், ஜிலேபி, கெளுத்தி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் அதிக அளவில் மீன்பிடி வலைகளில் சிக்கியிருக்கு. மேலும் சின்ன வகை மீன்களான வட்டச்சுள்ளி உள்ளிட்ட மீன்களையும் அதிகமாக பிடிச்சிருக்காங்க. ஐதீக முறைப்படி இந்த கண்மாயில் பிடிக்கப்பட்ட மீன்களை மக்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போய் கடவுளுக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்களாமா, அதுக்கப்புறமா அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு தங்களோட உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்களாமா. இந்த பெரிய கண்மாயில் மீன் பிடிக்கிறத பெரிய பாக்கியமாக கருதுறதா மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்ற மக்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தனிநபருக்கும் யார் மூலமாக எப்போ நோய் தொற்று வரும் அப்படின்னு சொல்ல முடியாத நிலை தான் இப்போ இருந்துட்டுருக்கு. தடுப்பூசி காப்பாற்றிடும், அரசாங்கம் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறத விட இதுபோல் அலட்சியமாக இருக்கிற மக்கள் கிட்டேருந்து மக்கள் தங்களை தாங்களே தான் காப்பாற்றிக்கணும். நம்மளோட அலட்சியம் நம்மளோட சேர்த்து மற்ற தனிநபர்களையும் அவங்களுடைய குடும்பத்தினரையும் பாதிக்கும் அப்படிங்கிற புரிதலும் பொறுப்புணர்வும் மக்கள்கிட்ட வராத வரைக்கும் தடுப்பூசிகளும் அரசாங்கமும் மருத்துவர்களும் என்ன பண்ணாலும் நோய் தொற்றை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.